ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம லவ் பேர்டு வளர்க்குறத பற்றி பார்க்க போகிறோம். லவ் பேர்டு வளர்ப்பது ஈஸியாக கஷ்டமா? சேலம் கலவரம்பட்டி ராமர் தோட்டம் ஏரியாவில் இருக்கும் ரவி மற்றும் அவருடைய தம்பி கௌதம் கடந்த 15 வருடங்களாக இதை ஒரு ஹாபியாகவே வளர்த்துக்கிட்டு வராங்க. லவ் பேர்டு வளர்க்குறதுக்கு ஆர்வம் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது கடைகளில் பார்க்குறது, ஒவ்வொரு வீட்டில் பார்க்குறது, அது கத்துறது, அந்த கலர் கலராக இருக்கிறது, அந்த இது அழகு, அதெல்லாம் பார்த்து சின்ன வயசில் தானாக வந்ததை யாராவது கற்றுக் கொடுத்து வரல. நான் இடையில வளர்த்துறப்ப இதோட ஆர்வம் வந்து என் தம்பி கௌதமுத்து அவன் மூலம் அது அதிகமாகிச்சு. அதிகமாக வளர்த்து எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துறது வளர்த்த வச்சது அவன் தான். மற்ற வேறு உங்களுக்கெல்லாம் அவன் சொல்லுவான். கூண்டு அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இந்த லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 அடியிலேருந்து 2 அடி வரலும் ஒரு பேர் தாராளமாக விடலாம். அதை விட பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வளர்த்துனா பெரிய கேஜாக போடலாம். பெரிய கேஜாக போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேர் அப்படிங்கிற போது 4 அடி கூண்டு இல்லை 5 அடி கூண்டில் வளர்த்தலாம். ஃப்ரீயாக இருக்கும். பானை வந்து 1 அடிக்கு 1 அடி கேப்பு கண்டிப்பாக இருக்கணும் அதில். இல்லைன்னா அதுங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி கம்பிங்கள் வந்து அதுக்கு அதிகமாக வைக்கணும் அது உட்கார்றதுக்கு. அதுதான் அதோட கூண்டு அமைப்பு. அது இல்லாமல் அந்த கூண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கான விளையாடுறதுக்கான ஜாமான்கள்லாம் இருக்கணும். அதில் தொங்கி ஆடி விளையாடுற மாதிரி, ஏன்னா கம்பி மாதிரியே இருந்தால் அது உட்காந்துட்டு மட்டும்தான் இருக்கும். அதுங்க விளையாடுறதுக்கோசரம் ரவுண்டாக ஒரு ஷேப்பாக அது மாதிரி வச்சுன்னா அது ஊஞ்சல் மாதிரி விளையாடிட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. லவ் பேர்ட்ஸ் தேர்வு எப்படி பண்ணுவீங்க? அதாவது அந்த லவ் பேர்டு பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்து லவ் பேர்ட்ஸ் தான் நம்ம வாங்கணும். அப்போ தான் அதோட லைஃப் நல்லா வரும். அதே மாதிரி அந்த மூக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அது வந்து மேல் கொஞ்சம் க்ரே, அதாவது ப்ரௌனிஷாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல். அதாவது 2 மாதத்து லவ் பேர்ட்ஸ் வாங்கினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், லைஃப் வரும். அதாவது ஒரு 10 இயர்ஸ் வரல அது வரும். அப்போ அதுதான் நல்லா நம்மளுக்கு ப்ரீடிங்கு கரெக்டாக இருக்கும். சின்னதுலேருந்தே வரும்போது நம்மளுக்கு நல்லா பழகும். அது ஆளுங்களை பார்த்து பழகி அப்போ புது புது இடம் மாற்றினோம்னா அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். வேறு ஆளுங்களை பார்த்து அது செட் ஆகாது இடங்கள். அதனால் அந்த ஏஜில் இருக்கிற 2 மாதத்து லவ் பேர்ட்ஸ் வாங்கினா தான் நம்மளுக்கு செட் ஆகும். எப்போதீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மாதத்துலேருந்து 9 மாதம் தான் கரெக்டான ஏஜ் இருக்குது ஜோடி போய் சேர்றதுக்கு. மற்றபடி போட்டோம்னா அது வந்து சைஸ் சின்னதாகிடும். அதனால் சரியான ப்ரீடிங் இருக்காது, முட்டைங்களை வெளியே தள்ளிடும். நிறைய ப்ராப்ளம் சின்னதுலேயே போட்டால் அதனால் அதெல்லாம் வரும். முட்டையில் படுக்காமல் போகலாம், அந்த மாதிரி பிரச்சனையும் நல்லா வரும். பானை எப்போது தேர்வு செய்யும்? அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 8 மாதத்தில் குஞ்சு பெருசாக அது பெருசாகி 8 மாதத்தில் தேர்வு செய்ய ஆரம்பிச்சிடும். ஜோடி சேர்ந்து அது ஜோடி சேர்ந்ததுக்கப்புறம் தான் அது பானையை தொலைவே ஆரம்பிக்கும். அது அதோடய வயிற்றில் முட்டை இருக்கும்போது தான் வந்து அது பானையை தேர்வு செய்யும். தேர்வு செஞ்ச உடனே 2-3 நாளில் அது முட்டை வச்சிடும். பானைக்குள்ளே உடனே போய் முட்டை வச்சிடும். உணவு முறை பற்றி அது பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்றது வந்து தினை அதிகமாக சாப்பிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வகைகள், கொத்தமல்லி, மற்ற எல்லா கீரை வகைகளையுமே அது சாப்பிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமையை நல்லா ஊற வச்சு அதுக்கு நல்லா போட்டோம்னா அதோடய ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சோளக்கருது அதிகமாக விரும்பி சாப்பிட்றது, சோளக்கருது நல்லா சாப்பிடும். அவ்வளோதான், அதுக்கு மேலே இதுதான் அதோடய ஃபுட்டு. தண்ணீர் பற்றி சொல்லுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே அதுக்கு தண்ணியை மாற்றி ஆகணும், இல்லைன்னா அதில் வந்து அதோடய டஸ்ட்டை வந்து அதில் போய் போடும். மேக்ஸிமம் அதிலே தான் அது இது பண்ணுறதுனால அது டெய்லியும் மாற்றுறது ரொம்ப நல்லது, இல்லைன்னா அதோடய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. கண் தண்ணியில் எதுவும் கலக்குறீங்களா? அது பண்ணுவாங்க, பட்டு அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அது நார்மலாக டெய்லி தண்ணி மாற்றினாலும் யாரும் எந்த மருந்துமே மிக்ஸ் பண்ண தேவையில்ல, அதுவே நார்மலாக இருக்கும். டெய்லி ஆனால் கண்டிப்பாக தண்ணி மாற்றி ஆகணும். பராமரிப்பு, அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அது க்ளீன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அதோடய தீனியோட கீழே பட்டுப்பட்டு அந்த இதில் வந்து புழு வைக்க ஆரம்பிச்சோம். அதனால் 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். எத்தனை நாட்களில் முட்டைட்டு குஞ்சு? அது பார்த்திங்கன்னா 7 to 8 முட்டை விற்கும். பார்த்திங்கன்னா 18 நாள் அதோடய குஞ்சு பறிக்கிற டைம், 18 நாளில் குஞ்சு பறிச்சிடும். அது குஞ்சு பறித்து குஞ்சுகள்லாம் அந்த பானையை விட்டு வெளியே வரதை ஆரம்பித்தவுடனே இது திருப்பியும் முட்டைக்கு போயிடும். இதுக்கு வந்து காலங்கள்லாம் எதுவும் கிடையாது, அது கண்டினியூஸாக வந்து அது பிரீடாகி முட்டை வச்சு குஞ்சு பறிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த இதுவுமே தடையும் படாது. கரெக்டாக வச்சுருந்தோம்னா அது டெய்லியும் கண்டினியூஸாக தடைப்படாமல் அது முட்டை வச்சு குஞ்சு பறிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 18 நாள் தான் இதோடய டைமிங். முட்டை இன்றைக்கி முட்டை வைக்கணும்னா 18 நாள் அது குஞ்சு பறிச்சிடும்.
அந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள்லேருந்து அந்த கடைசி முட்டையிலேருந்து அந்த தேதி கணக்கில் வரும். அந்த கடைசி முட்டை விட்டுறதுலேருந்து 16-18 நாள் அதுலேருந்து குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சிடும். வரிசையாக குஞ்சு எத்தனை நாளில் பெருசாகி வெளியே வரும்? அதாவது இப்போ 18 நாள் முட்டை வச்சு 18 நாள் குஞ்சு பெரிச்சிடும். அது வெளியே வர்றதுக்கு கரெக்டாக 1 மாதத்தில் வெளியே வந்துடும். மொத்த காலம் பார்த்திங்கன்னா 1.5 மாதத்தில் ஒரு பேர்டு வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு பேர்டுகளை பற்றி சொல்லுங்கள். அதாவது இது பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ, க்ரீனு, இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது. அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு ஒரு கலரும். ரெண்டாவது நம்மளுக்கு ஏதாவது ஃபீலிங்காக இருக்கும்போது பக்கத்தில் வந்து நம்ம உட்காந்துட்டோம்னா நம்ம மனசு அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வேற எங்கேயும் போகாமல் அதுங்களை பார்த்துட்டு அது விளையாடுறது அது இது பண்ணுறதை பார்த்துட்டு தீனி சாப்பிட்றத பார்த்துட்டுனா நம்ம மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதனால் எப்போ கஷ்டமாக இருந்தாலும் நான் இதுக்கிட்ட வந்து உட்காந்து பார்த்துட்ருப்பேன். அதை விட்டு தவிர்த்துனீங்கன்னா இது கரெக்டான ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கூட ஒரு டெய்லி 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகும். அப்போ தான் நம்ம ஃபுட்டெல்லாம் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்போ தான் அது இருக்கும். ஒரு நாள் ஃபுட்டு தண்ணி இல்லைன்னா கூட அது வந்து அதுங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா அது வயிறு இதெல்லாம் சின்னதாக இருக்கும். அதனால் டெய்லி டெய்லி தான் ஃபுட் எடுக்கும். ஒரே அடியாகவும் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் தண்ணி தீனி இல்லைன்னா கூட அது உடம்பு சரியாமல் போயிடும். சும்மா சின்ன இடம் இருந்தாலுமே போதும். ஒரு 2க்கு 2 இடம் இருந்தாலே போதும். பெரிய இடம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பறவை இது. இதை வந்து யார் வேணால் வளர்த்தலாம். இதுக்கு பராமரிப்புன்னு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க மாதிரி தான் கோழி வளர்த்துற மாதிரி என்ன தீனி தீனியும் அதுக்கு தெனை, கீரை, சோளக்கருது, கோதுமை, தயிர் சாதம் இதெல்லாம் அதுக்கு தீவும். தண்ணி தினம் தீனி மாற்றிடணும், தண்ணி மாற்றிடணும். அது பாட்டுக்கு அது ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும் நல்ல முறையிலே வரும். வேறு தனியாக அதுக்குன்னு எதுவும் தேவையில்லை. அப்படி தேவைப்பட்டால் பி காம்ப்ளெக்ஸ் ட்ராப்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஆரோக்கியமாக உணவு தான் நம்ம மனிதர்கள் மாதிரி தான் அதுக்கும். அதுக்கு தேவையானது எல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சிட்டோம்னா எந்த ஒரு இதுவும் வராது. புதுசாக வேற எங்கேயாவது வாங்கிட்டு வந்தது நம்ம கூண்டில் விடும்போது எடுத்தோன்னு விடக்கூடாது. விட்டால் அதில் ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா நம்ம கூண்டில் இருக்க குருவிங்களை பாதிச்சிடும். முட்டை வைக்கிறதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் இருக்குதா? கிடையாது, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அது எளிமையான முறை. அதே வந்து சாதாரணமாக சாப்பாடு வைக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா தினம் அதே முட்டை வச்சு அதே குஞ்சு வச்சிடும். அதே மாதிரி அது கெட்டு போன முட்டையை அதே கீழே தள்ளிடும். கூண்டில் இருக்க கழிவுங்களையும் அதே கீழே தள்ளிடும். அடுத்த முறை அதே தானா முட்டை வச்சு குஞ்சு பறிச்சுக்கும் பறிச்சிடும். நல்லா ஆரோக்கியமான குருவிங்க 8 முட்டை 9 முட்டை வைக்கும். எல்லா குஞ்சும் பறிச்சிருது, எல்லாத்தையும் காப்பாற்றிடுது. அதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்குனா போகும். அதுவும் நம்ம வீட்டில் ஒரு குழந்த மாதிரி தான். ஆனால் இதுக்கு பெரும்பாலும் 90% நோய் வர்றதில்லை. நம்ம சுகாதாரமான முறையில் தண்ணியும் உணவும் வச்சிட்டோம்னா நோய் அது கண்டிப்பாகன்றதில்லை. உயிரோடு அது நல்லா 6 வருஷம் 7 வருஷமே ஒரு குருவி இருக்குது. நம்ம பராமரிக்கிறதில் மட்டும்தான் இருக்குது. தண்ணி கண்டிப்பாக 2 நேரம் மாத்துறது இன்னும் ரொம்ப நல்லது. நல்லா வளரும், நல்ல முறை. அப்படியெல்லாம் தேவை கிடையாது. நம்ம 2 நாள் எங்கேயோ வெளியே போகிறப்ப மட்டும் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு போயிட்டோம்னா 2-3 நாள் கூட இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. 15 வருஷமாக வளர்த்துட்ருக்கீங்களே, இதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்து வளர்த்துறீங்களா? ஆமாம், இது சின்ன வயசுலேருந்து ஆர்வம் தான் காரணம். இது காசுக்காக இல்லை, இது ஒரு ஆர்வம் தான் அது வளர்த்தது. அது ஒன்று இறந்தால் கூட மனசு கஷ்டப்படுற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அதில் ஆர்வம். அது கூண்டுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் வந்து அதை வந்து விற்றுருவோம். விற்றுட்டு அதுக்கு தேவையான தீவனங்கள் வாங்கிக்குவோம். அது நான் வந்து நிறையா கூண்டில் மருந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து மருந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஒரே ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான், அதுவும் இந்த வெயில் சீசனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். மற்றதுலாம் கொடுக்க மாட்டேன் நான். உணவுலேயே தான் அதை சரி பண்ணுவேன். அதனால் என்கிட்ட எப்போவுமே குருவி வந்து நல்லா தான் இருக்கும், ஆரோக்கியமாக தான் இருக்கும். இங்கே காம்ப்ளெக்ஸ் எது கொடுக்குறீங்க? அதுக்கு ஒரு அது ஒரு மாதம் அந்த மாதிரி இருக்கும். அந்த சோர்வுக்காக அது கொடுக்கறது. அது ஒரு ட்ராப் கொடுத்தோம்னா போதும், அதுக்கப்புறம் அது நல்லாவே இருக்கும். இதுக்குன்னு தனியாக பராமரிப்பு ஒன்றும் கிடையாது. நல்ல சுகாதாரமாக வச்சுருந்தோம்னா அதுதான் 6-7 வருஷம் கண்டிப்பாக ஒரு குருவி வந்து உயிரோடு இருக்கும்.
அந்த முதுமை வந்து அதுதான் அது சாகும், அது வந்து ரொம்ப உறுதி. அதனால் இது யார் வேணால் வளர்த்தலாம், அதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம்னா 10 நிமிஷம் நம்ம ஒதுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் அதுக்கு தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.